வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஒரு வித்தியாசமான வீடியோவாக இருக்கும். இது எதுக்குன்னா, சின்ன பசங்க அதாவது குழந்தைங்க, அவங்க எப்படி மோல்ட் ஆகிறாங்க, நம்ம அதாவது பெரியவங்க ஏதாவது பண்ணுறோம் இல்லையா, இப்போது அவங்க முன்னாடி பேசுவோம், இல்லாட்டி அவங்க முன்னாடி நம்ம கேம் கூட ஆடலாம், நியூஸ் பார்க்கலாம், நம்ம ஏதாவது சேனல்ஸ் பார்க்கலாம், இப்போ வெப்சீரிஸ் பார்க்குறோம், அதுவும் டிவியில் ஸ்மார்ட் டிவியில் பார்க்குறோம், அப்புறம் ஏதாவது ஒரு லாங் ஃபோன் கால், அஃபீஷியல் ஃபோன் கால்ஸ், சம்டைம் ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, சில சமயம் யார் கூடயோ சண்டை போடுறது, இந்த மாதிரி குழந்தைங்க முன்னாடி நம்ம எதனாலும் பண்ணலாம். இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஏதாவது இம்பேக்டை ஏற்படுத்துமா அப்படின்னும்போது நிறைய பேர் ஒத்துப்பீங்க. யாருக்கெல்லாம் கிட்ஸ் இருக்கோ அவங்க எல்லாருமே ஒத்துப்பாங்க. ஸோ குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிற பெரியவங்க முதற்கொண்டு இப்போது புதுசாக பேரண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க. நம்ம என்ன பண்ணுறோமோ, நம்ம என்ன மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம், எல்லாத்தையும் வந்து அவங்க அப்படியே கிராஸ்ப் பண்ணி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னே தெரியாமல் கூட சில சமயம் சில வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் என்னாச்சுன்னா, இன்றைக்கி வந்து நான் கிட்டத்தட்ட வீடியோ மேக்கிங் அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஸோ மோஸ்ட்லி வந்து குட்டீஸோட தான் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அதே சமயம் சிஸ்டமில் இருக்கக்கூடிய பழைய வீடியோஸ் எல்லாம் எது வேணும் எது வேணான்னு சொல்லிட்டு அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ என்னாச்சுன்னா, 2 மாதம் முன்னாடி என் பையன் பெரியவன் வந்து சும்மா அவனே, நான் இந்த மைக் வந்த புதுசு, அப்புறம் இந்த ஃபோன்லாம் மாட்டின புதுசு, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணானா, பேசணும் எப்போனா இது தீபாவளிக்கெலாம் முன்னாடி நான் வந்து பேசணும், ஒரு வீடியோ பேசணும், எனக்கு வந்து இந்த ட்ரைபாடில் கேமராவை மாட்டி வைங்க. ஸோ இந்த மீ செல்ஃபி ஸ்டிக் தான், அதான் நான் யூஸ் பண்ணுவேன் நார்மலாக டேபிளில் வைக்கும்போது, இப்போ கூட நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் கேமரா மாட்டி வைங்க, நான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஓகே, அப்படி என்ன பேச போகிறான், பேசட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாட்டிட்டேன். மாட்டி ஆன் பண்ணிக்கடா, ஸோ இதுதான் வந்து ஆன் பண்ணுற பட்டனு, ஸோ இதை ஆன் பண்ணனா ஆன் ஆகிடும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டேன். ஸோ அவனும் பேசி வச்சுருந்தான். அவன் என்ன பேசி வச்சுருந்தாங்கிறத ஃப்ராங்காக சொல்லணும்னா அப்போ பார்க்கல, நான் ஆனால் டெலிட் பண்ணிட்டு வந்தேன். இந்த 128 GB பார்த்த மாட்டேங்குது ப்ரோஸ், நம்ம வீடியோ மேக்கிங்காக இறங்கும் போது நான் இதுனா அந்த 128 GB பத்துறது இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவேன்னா, ஃபுட்டேஜ்லாம் எடுத்து 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 சேவ் பண்ணிட்டு அப்படி டெலிட் பண்ணிட்டே வருவேன். அப்போ தான் வந்து அடுத்தடுத்து நான் வெளில எங்கேயாலாம் போகும்போதுலாம் ஈஸியாக 15-20 GB மேலே ஈஸியாக போய் ஆகிடும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி எடுத்து வச்ச ஒரு வீடியோ தான் இன்றைக்கி. ஒன்று டெலிட் பண்ணும்போது இதை பார்த்தேன், பார்த்துட்டு பார்க்கும்போது ஒரு சில விஷயம்லாம் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. என்னன்னே தெரியாமல் ஒரு சில ஃபேக்ட்ஸ்லாம் பேசுகிறான். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பேட்டரி எடுத்து வச்சுக்கிட்டு பேட்டரியில் வந்து சிம் கார்டு இருக்குன்னு சொல்கிறான். வித்தியாசமாக இருந்தது. ஸோ நம்ம வந்து பொதுவாக இந்த ரூமில், அதுவும் இதில் எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமா, இந்த ரூமில் நான் வீடியோ பண்ணும்போதோ இல்லாட்டி ஏதாவது ஒரு சில வேலை பண்ணும்போதோ ஒரு 3 தடவை இருந்திருப்பான். அதுக்கு மேலே வந்து மேக்ஸிமம் கிட்ஸ் வந்து இங்கே இருக்கிறத நான் என்டர்டெயின் பண்ண மாட்டேன். ரீசன் என்னென்னா, இதுக்கு ரீசன் என்னென்னா, சும்மாவே எனக்கு பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்டல் நாய்ஸ் ரொம்ப அதிகம். இதில் வேற இவங்க இருக்கும்போது என்ன ஆகும்னா, நிறைய கட்டு, மல்டிபிள் கட்ஸ் ஆகும். நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மினிமலாக பண்ண முடியுமோ அப்படி தான் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பேன். ஈவன் ஷார்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கட்டே இல்லாமல் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்ப்பேன். ஏன்னா மனசில் இருக்கிறது அப்படி எதார்த்தமாக பேசும்போது அதில் கட்டு இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா, எடிட்டிங் ஒர்க் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி நான் பண்ணுறது எடிட்டிங்கே கிடையாது, சும்மா ஒட்டிங் தான் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, முடிஞ்ச அளவுக்கு எரரை மினிமைஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அது ஒன்று நான் பண்ணக்கூடிய எரராக இருக்கும், இல்லாட்டி என்வரான்மெண்டல் எரர்ஸாக இருக்கும், இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளில அனுப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு 3 தடவை இந்த லைவ் வீடியோவோ இல்லாட்டி ஏதாவது, அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோன்ஸில், இப்போ நம்ம பேரண்ட்ஸோ அவங்க ஃபோனில் கூட என்ன பண்ணால் நம்மளுக்கு வந்து ரெக்கமெண்டட் லிஸ்ட்டில் வரும் இல்லையா வீடியோ. ஸோ அந்த மாதிரி ஒரு சில டைம் வீடியோ பார்த்ததாக இருக்கட்டும், அதே மாதிரி நாங்கள் எப்பயாவது நான் பரத் இல்லாட்டி ராகவனிங்க வரும்போது, அஸ்வத் வரும்போது, ஸோ எல்லாரோடய பேசிகிட்டு இருக்கும்போது டெக் ரிலவெண்ட்டான டிஸ்கஷன் ஏதாவது போகும்போது அதை கவனித்து ஒரு குழந்தை இந்த அளவுக்கு பேசுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ, இது ஒரு லென்த்தியான வீடியோ மாதிரி தான் இருக்கும், இல்லை டைம் ஸ்டாம்பில் எதுவுமே போட முடியாது. ஏன்னா நிறைய தடவை கிட்டத்தட்ட ஒரே பேட்டரி பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கான். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். ஸோ உங்கள் வீட்டிலையும் குழந்தைங்க இருக்குன்னா, அந்த குழந்தைங்க எந்த அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். இதில் இது மூலமாகவும் கிடைக்கும், ப்ளஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரத்தில் கோபம் வருதா, தனியாக எங்கேயாவது வீட்டை விட்டு வெளியில் போய் பேசிட்டு வரது இன்னும் பெட்ரு. அவங்க முன்னாடியே ஒரு சில வார்த்தைகளை விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தையெல்லாம் அவங்க அப்படியே கிராஸ்ப் பண்ணிப்பாங்க, அது எல்லாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் தெரிவிங்க. ஏன்னா எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் குட்டீஸ் இருப்பாங்க. ஸோ குட்டீஸ் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்காங்க, அது இந்த காலத்து குட்டீஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க. ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள். ஹாய், எப்படி இருக்கீங்க? இந்த பேட்டரி ஃபோனுக்கு இந்த பேட்டரி ஃபோனுக்கு பேட்டரி
இந்த மாதிரி ஃபோன் பேட்டரிக்கு இந்த ஃபோன் என்ன ஃபோன் கண்டுபிடிச்சீங்க? என்னது? நோக்கியா. அப்போ அப்போ எப்படி கண்டுபிடி? இங்க வரே. இது என்ன சிம்பிள்? ஆப்பிள். ஆப்பிள் ஃபோன். இந்த பேட்டரிலாம் உங்களுக்கு தெரியுமா? ஓடுமாப்பா. ஓடுதா? ஓடுதான் பாக்கடா. ஓடாச்சுடா. ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓட பேட்டரி எதுன்னு தெரியுமா? எஸ்ஐ பேட்டரி ஓடுது. இந்த மாதிரி சைஸ் பேட்டரிக்கு நம்மளா ரொம்ப சின்ன நம்பர் சிஸ்டம் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஜீரோ தான் போட்டிருக்கோம். மறுபடியும் நம்ம 1 ஜீரோ தொண்ணும் ஜீரோ இருக்குது. ரெண்டு ஸ்டாண்டிங்லேருந்து ஒரு கிளாஸு ஸ்டார் மாதிரி குச்சி மூட்டு போகணும். இப்போ வரக்கூடாது. அதில் ஜீரோ ஃபோன் கேஸில் நல்லா இருக்கு. ஆனால் என்னோடய பட்டன் நல்லா இருக்கு. இந்த மாதிரி எஸ்ல இருக்கு. விளையாடணும்னா இதெல்லாம் விளையாடுதா? இன்ஸ்டால் பண்ணு தெரியல. இந்த மாதிரி இருக்கும். என்ன கலர் என்னால் இருக்கும்? ஒயிட் இருக்கும், இல்லை பிளாக் இருக்கும். இந்த கலரில் வைக்கதோ ஒயிட் பிளாக் என்னால் இருக்கும். ரெண்டு ஒயிட் ரெண்டு பிளாக். அப்போ தான் நம்ம ரெண்டு சைடு போட முடியும். என்ன எவ்வளோ வரான்? இதுதான் இதில் இந்த ஃபேன் வச்சாலே அவ்வளோதான் லைட் இருக்கும். ஃபேன் ஃபேன் விடும் அவ்வளோதான் கலர் வரும். இந்த பேட்டரியை பாருங்க, அவ்வளோ கிடையாது. பேட்டரியே தான் சார், சின்ன சைஸ் தான். இன்னும் கொஞ்சம் இடம் உள்ள இந்த சைடு கூட இந்த மாதிரி என்ன தூசி அந்த தூசியெல்லாம் தூசியை பாதி பேசாதீங்க. கப்பல் இந்த சும்மா இந்த காட்டும்ல கவுந்து கிடக்குது கல்லை மூதி கிட்டதான் குட்டி போட்டு பெரிய போட்டு கத்தவை பெரிய கட்டணும். இதுவும் மாதிரி டிவியில் அதோ கப்பல் செஞ்சிருக்கா ரெண்டுனாலே ஃப்ரெண்ட்ஸ் தான். லைக் நிறையா இருக்கு. பேட்டரியெல்லாம் ஏதோ பேட்டரி இதுதான் அந்த சிம் கார்டு பேட்டரிக்குள்ளே இருக்கு. வேறு சிம் கார்டு ஏதோ நம்ம வச்சுருக்க சிம் கார்டு வெளியே இருக்கும், அவங்க வச்சுருக்கிற சிம் கார்டு உள்ளேயே இருக்கும். அவள் தான் ஃபோன் வரும் சிம் கார்டு இல்லைனாலும். இந்த சிம் கார்டு கிடச்சிடும். அதில் அவங்க எடுக்க முடியாது. பேட்டரி கழட்டினா தான் எடுக்க முடியும். இல்லைன்னா எப்படி சாக்கும்? எனக்கு எங்கள் கழுத்து தெரியுதா? பக்கத்தில் கழுத்து தெரியுது. வேறு என்ன மருந்துக்கு பேசுறதுக்கு ரெண்டு பேட்டரி கிடச்சிருச்சு. சின்ன பேட்டரியும் பெரிய பேட்டரியும். இப்போ இந்த சைஸ் மாடல் சைஸ் எப்படி இருக்கு? இந்த பேட்டரி ரெண்டு சைஸும் ரெண்டு கேச்சலுக்கும் ரெண்டு அப்பா டபுள் டபுள். அப்பா இங்கே பாருங்க. அப்பா இங்கே பாருங்கப்பா ரெண்டு பேட்டரி. இந்த ரெண்டு பேட்டரியால் எது சின்னது எது பிடிச்சோ சேருங்க. அம்மாவும் குட்டியும் சேர்ந்துருச்சு. பேட்டரியெல்லாம் நல்லது தான். ஃபோன் பண்ணதுக்கு யாருக்கா கால் பண்ணதுக்கு பேட்டரி. இப்போ மூணு பேட்டரி, அண்ணன் தம்பி அம்மா. ஸோ இந்த மூணு பேட்டரி வச்சு இதில் எது நல்லா இருக்கு? இத்தனை பேட்டரி இருக்குது. இதில் நல்லாயிருக்கு. இதில் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நல்லாயிருக்கா? தோ ஒன்று கட்டட்டா. இது ஒன்று, இந்த ஃபோனு பார்த்தீங்களா? இன்னொன்று இப்போ முக்கியமான வீடியோ கட் பண்ணிடுறா சார். பேட்டரியெலாம் கட்டியிருக்கேன். ஒன்று கண்ணாடி நல்லா தெரியும்.
இந்த பாட்டில் ஒன்று சூப்பராகும். ரெண்டு பாட்டி செஞ்சாச்சு, இந்த ரெண்டு பாட்டியும் அடுத்தது நான் பாட்டி சொல்கிறேன். இந்த பாட்டு எப்படி இருக்கு, இந்த பாட்டியும் நல்லாயிருக்கா, இது நல்லாயிருக்கும், இதெல்லாம் ஷேப் நல்லாயிருக்கும், இந்த ஷேப்பும் நல்லாயிருக்கும். அப்படி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பாட்டி என் அப்பா வச்சுருக்கோம். எத்தனை பாட்டி தான் இருக்குமோ, எத்தனை பாட்டியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பாட்டி இருக்கு. இது ஒன்று நாலு இருக்குது, அப்பா வச்சுருக்காது நாலு பாட்டி இருக்குது. இதெல்லாம் இருக்கான் எங்கள் அப்பா கூட தான், எங்களுக்கு இல்லை. எங்கள் ஃபோன் இல்லைனா கொடுப்பான், ஃபோன் இல்லைனா ஃபோன் கொடுப்பான், அப்படியே பேட்ரி கொடுப்பான், பேட்ரி போடுவோம், ஃபோன் ஓடும். இன்னொரு பாட்டி, இந்த பாட்டி நான் சொல்லாக்கா உழவுக்கு சூப்பராகும், நான் எல்லாருக்கும் சூப்பராக்காது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாட்டியை பார்த்தா சந்தோஷமாக்கா, வாரில் ஒரு பாட்டி இருக்கான் பார்க்கணும். இந்த பாட்டி இருக்கு அடைச்சி வச்சு, இது மாதிரி பாட்டிருச்சு பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதோ மாதிரி பாட்டிருச்சு, இந்த மாதிரி பாட்டிருச்சு, இந்த மாதிரிலாம் நிறைய பாட்டி எங்கள் கிட்ட இருக்கு. உங்களுக்கு தான் இல்லை, எங்கிட்ட இவ்வளோ பாட்டி இருக்கு. அப்போ இந்த பாக்ஸ்குள்ளே நிறையா பாட்டி இருக்கு, ஆனால் ஒன்று ஒன்று நான் அந்த பேப்பர் அடிக்க வச்சுருக்கேன், நான் காட்ட காட்டேன். ஒன்று அதில் ஒன்று ஒன்று எல்லாம் ஒன்றே ஒன்று தான். அப்போ நான் என்ன சொல்கிறேன், எல்லா பாட்டியும் கட்டினால்தான் முக்கியமான வீடியோ மாதிரி தெரியும்பா. இது ஒரு பாட்டி நானும் சின்ன குழந்தைங்க பேசுறதுனால தான் இந்த பாட்டி நல்லா இருக்கு தோணுது. ஆனால் நீங்கள் நல்லா நீங்கள் நல்லா இருக்கீங்களா, அது நல்லா இருக்கும் எல்லாரும், நீங்களும் நல்லா இருக்கணும், மொத்தம் மொத்தமாக நீங்கள் இருக்கணும். இந்த பாட்டி நீளம், இதில் இருக்கிறது நீளம், இதெல்லாம் இருக்குது, எத்தனை பாட்டியும் இருக்குது. இந்த அப்பன் கிட்ட ஒரு பாட்டி இருக்குது, எத்தனை பாட்டியும் இருக்குது. ரெண்டு பாட்டி கேட்டுறேன், இந்த மாதிரி சின்ன பாட்டி பார்த்துக்கீங்களா, இது இதெல்லாம் பழைய பாட்டி என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி பாட்டியெல்லாம் கூடும் பத்திரமாக தான் வச்சுருக்கேன். என் அப்பாவுக்கு நான் அடிக்கடி கேட்குறேன், வீடியோ பார்க்குறது ஜாலியாக தான் இருக்குது. நான் வீடியோ பார்க்கறது தான் இல்லை, போய் வீடியோ போட்டேன் எல்லாத்தையுமே இன்னொரு நான் பாட்டி பெரிய வீடியோக்கு போகணும் ஆசை இருக்குது, அதனால் பெரிய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கல. ஆமாடா எடுத்த இந்த மாதிரி பாட்டி ரோடு நல்லா இருக்கும், நான் காட்டேன். இந்த மாதிரி நடிக பாட்டி பாட்டி எல்லோரும் சூப்பர் பாட்டி எல்லாம் பாட்டி பார்த்துக்கிட்டீங்களா, பேட்டரி தான், டிவி பாட்டி, ரிமோட் பேட்டரி, பேட்டரி 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 சிம்மு கார்டு எல்லாம் பார்த்துக்கிட்டீங்களா, அதுதான் இதெல்லாம். அப்போ எங்கள் எத்தனை பேட்டரி வச்சுருக்காங்க, இவ்வளோ பெரிய வீடியோ எடுத்தா ஒன்று இதெல்லாம் பாருங்க என்ன எழுதிக்கோ இருக்கு. எத்தனையோ வீடியோ எடுக்காண்டிருக்கு, இதுக்கு இத்தனை வீடியோ எடுக்கலாம்னாங்க, ஒரே ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு இவ்வளோ டைம் ஆகுது. பிக்சல் பேட்டரி இது நல்லா இருக்கும், பேட்டரி நிறையா இருக்கு, இது மாட்டான் பேட்டரினு எப்படி தான் இருக்கையும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதனமான பேட்டரி கவனமான பேட்டரி, இது அப்பா பத்திரம் வச்சுருக்கேன், நானும் பத்திரமாக தான் வச்சுருக்கேன். வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு, அதை எதுவும் பண்ண முடியல, அவன் மறக்க கூட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இது மாதிரிலாம் இருக்கேன், பேட்டரி எவ்வளவோ இருக்குது என்கிட்ட. அப்பா தானே வச்சுருக்காங்க, நான் எடுத்து வீடியோ எடுக்கக்கூடாதா, எடுக்கிறேன் எடுக்கலாம், கடைசியில் எடுக்கலாம், கடைசியில் எடுக்கக்கூடாது,
இருபது நாள் சொல்லிங்களா சொல்லுங்கள். சின்ன குழந்தைங்களா அப்படிதான் சொல்லுங்கள். நீங்கள் சின்ன குழந்தைங்க இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லாதீங்க. ஏன்னா என்ன சொல்லுவீங்க அதனால இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி பற்றி இப்படி இந்த மாதிரி பற்றி இதெல்லாம் இருக்குது. யூடியூப் காட்டுறதுனால தான் செய்வோம் முடியும். பள்ளி பள்ளிக்கூடம் மாதிரி இதில் பாட்டியாக எடுக்குமா எவ்வளோ சொல்லி இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு எனக்காடு நடக்கும் என்ன கூட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு தான் நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு செஞ்சு வச்சுருக்கேன். நான் ஐயோ காட்டியா இந்த மாதிரி படித்தான். இந்த மாதிரி படித்து எத்தனையோ இருக்குது. அப்பாக்கிட்ட நிறையா ஃபோன் உடையது இருக்குது. எத்தனையோ இருக்குது இன்னமும் ஃபோன் இருக்குது. அதுக்குள்ள பாட்டிலாம் இருக்குது. பிக்சல் எஃப்டி பிக்சல் எஃப்டி எல்லாம் இருந்திருக்கும். பிக்சல் எல்டி பிக்சல் எல்சி பிக்சல் எஸ்சி பிக்சல் பிசி பாட்டி பார்க்க பார்க்க எல்சி பண்ணிக்கிட்டே கொண்டிருக்கேன். இந்த ஒரு பாட்டு இது ஒரு பாட்டு ஒன்று அது ஒரு பாட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கு இது இருக்குது. எல்லோருக்கு எங்களுக்கு ஒரு பாட்டு நிறையா இருக்குது. எவ்வளோ பாட்டு வச்சுருக்கான் அப்போ எவ்வளோ ஃபோன் வாங்கியிருக்கான் பாட்டு இருக்கும்ல பிக்சல் ஹார்ட் பிக்சல் பிக்சல் ஜி பிக்சல் ஜி வச்சு நான் பண்ணியிருக்காங்க. பாட்டி நிறையா இருக்கா பாட்டி வச்சு வீடியோ தான் உண்டு இல்லைண்ணா. முக்கியமான வீடியோ எப்படி போய் இது ஆஃபீஸ்க்கு அனுப்பியிருப்பா வீடியோலாம் இல்லை இல்லை. பேட்டரி பேட்டரி எல்லாத்தையும் இங்கே ஒன்று ஒன்று எடுக்குவேன். பட் மேலே பட்டம் ஒன்றும் வாங்குது எல்லா பேட்டரியும் அதுண்ணா. அப்பா எல்லாம் பேசிட்டு கொண்டிருக்கேன் வீடு அப்பா கோழிய அம்மா தேடி இருக்காங்க கொத்தி தான் வருது. அப்பா கோழி ஏதோ கொசா சண்டைப்படுதா அதெல்லாம் கொத்துதே. அப்பா கோழி உங்கள் வீட்டை கொடுத்துருந்தா எங்கள் வீட்டை கொடுத்துது என்ன செய்ய என்ன செய்ய ஃப்ரெண்ட்ஸ் அதை கொத்துதுல அவரோட கட்டியா ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் போன போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சீக்கிரமா எழுதி முடிக்கணும். இருங்க நான் வாட்டி எடுத்துக்கிட்டேன் அப்போதான் வீடியோ தம்பிக்க முடியும். எல்லாம் வீடியோ தான் என்ன நிறையா அப்பா மாதிரி தான் வீட்டில் ஒரு கொண்டு இருக்குது. இந்த மாதிரி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நல்லா ரெண்டு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பாட்டிஸு அப்பா அலைக்கு காட்டப்படுவாங்க. அப்போ இந்த வீடியோ ஆஃபீஸ்க்கு அனுப்புனா சந்தோஷப்படுவாங்க. பையன் அழகாக பேசுகிறாண்டு வாங்க போகிற மாதிரி அதையும் பேசுறது நல்லா தான். ஆமாம் நான் இதுதான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரிலாம் பாட்டு பழைய பாட்டு மழை பெய்யுது போலப்பா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அளவுக்கு இருக்குது. பாட்டி எடுக்கிறேன் பாட்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் இதோ ஒரு பாட்டி இந்த மாதிரி என்ன பாட்டி கேசுறேன்ண்ணா. இந்த மாதிரி பாட்டிங்கெல்லாம் எவ்வளோ பழைய காலத்துக்குள்ள பாட்டி இதெல்லாம் திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் அதான் ஒன்று பழைய காலத்துக்குள்ள பாட்டிலாம் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. அது மட்டும் காட்டேன்
வீடியோ முடியணும்ல ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமா வீடியோ முடியணும். இதுதான் வீடியோ, அதான் பிக்சல் நல்லாயிருக்கும். பிக்சல்னால மூணுனால நல்லாயிருக்கும். அப்புறம் பிக்சல் நல்லா இருக்காது. வீடியோ முடியும் போது சினிமா பண்ணி முடிக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ், கவலைப்படாதீங்க. நல்ல வீடியோ பெருசாகிட்டு அதெல்லாம் நல்ல வீடியோ தானே. வீடியோ எடுத்தால் நல்லது தான். நல்லா ஆஃபீஸ் அனுப்பலாம். ஆஃபீஸ் தான் மாட்டிக்கிறேன். பேட்டரி நிறைய கிடைக்கும். இவ்வளோ அரிசியாக அடிக்கிட்டு இருப்பேன். எத்தனை பேட்டரி இருந்தால் அடிக்கிட்டே சூப்பராக வீடியோ எடுப்பேன். ஆஃபீஸில் என்னென்ன ஆஃபீஸ் என்னென்ன பாருங்கள். வீடியோ எடுத்துப்பேன். என்னென்ன காட்டுறேன் அடி கேட்கறதுக்கு உங்கமாக காட்டணும். எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காட்டினா தானே நல்லா சந்தோஷப்படுவாங்க, நல்லா கஷ்டப்படுவாங்க. அதான் சொல்கிறேன். இன்னும் ஒரு பேட்டரி இருக்குது. ஆனால் இது இந்த பேட்டரி இல்லை, ஃபோன் பேட்டரி. இந்த ரிமோட் பேட்டரி, ரிமோட் பேட்டரி தான் இன்னும் ஒன்று இருக்குது. பேட்டரி சுற்றி இருக்கணும். பாட்டில நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்பாவோட நிறைய இன்னும் வந்துடும் போல. இது ஒன்று, இது ஒன்று, இந்த ஒன்று, இன்னும் ஒன்று அழிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வீடியோ முடிய போது ஒன்று ஒன்று எடுத்துக்கிறேன். இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. ஃப்ளிப்கார்ட்டில் எவ்வளவோ ஃபோன் வாங்கியிருக்காங்க அப்பா. பேட்டரி நிறையா இருக்குது. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. வீடியோ பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கல்ல, சொன்னேன்ல. ஸோ என்ன எதுன்னே தெரில. நம்ம சொன்ன ஒரு சில டேர்ம்ஸு, ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்காங்க. சொல்லிதான் இருக்காங்க. இந்த ஜென்ரேஷன்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. அதுவும் இந்த 2K கிட்ஸ் எல்லாம் ஐயோ அவங்களே செம்ம ஆக்டிவாகவும் அட்வான்ஸ்டாகவும் இருப்பாங்க. இவங்களெல்லாம் எந்த கேட்டகரியில் சேர்க்குறதுனே தெரில. இன்னும் ஆக்டிவாக இருக்காங்க. ஓகே,
ஸோ பாப்போம் இதை தொடர்ந்து வேற ஒரு பதிவுல. அது வரைக்கும் சிவபரணி, பாய்.